தூத்துக்குடி அருகே பொட்டல்காடு கிராமத்தில் எரிவாயு குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். தூத்துக்குடி அருகே உள்ள தனியார் தொழிற்சாலைக்காக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் எரிவாயு குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த எரிவாயு குழாய்கள் பொட்டல்காடு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் மற்றும் ஊர் அருகே அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பை மீறி எரிவாயு குழாய் பதிக்கும் பணி தற்போது ஊரடங்கு காலமான இப்பொழுது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் துவங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொட்டல்காடு கிராம பகுதியில் இந்த எரிவாயு குழாய் பதிக்கும் பணிக்கு பொட்டல்காடு கிராமம் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், மேலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. எனவே இதை மாற்றுப்பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்து தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வரும் வியாழனன்று கிராம மக்கள் அனைவரும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கிராம மக்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருகில் வந்து ஐஓசியில் நிறுவனம் பைப் லைன் பதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் பல முறை பல அதிகாரிகிட்டே பெரிய பெரிய அதிகாரிகிட்டலாம் மனு கொடுத்தோம், எந்த பலனும் இல்லை. இன்றைக்கி காவல்துறை வந்து பொதுமக்களுக்கா அல்லது ஐஓசியல் நிறுவனத்துக்கா அப்படின்னு தமிழ்நாடு போலீஸ் ஐஓசியல் நிறுவனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு பொதுமக்களை யாருமே காவல்துறையை பார்க்கல. கவர்மெண்ட் சம்பளம் வாங்குகிறாங்களா இல்லை ஐஓசியல்காரங்கிட்ட காவல்துறை சம்பளம் வாங்குறாங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் இப்போது வர வேலைகள் இன்றைக்கி எங்கள் ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் கலந்து பேசி முடிவெடுத்து வீட்டு வீட்டுக்கு கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கோம். இன்னும் வரக்கூடிய நாளை நின்று வேலைக்கிழமை காலையில் 10 மணிக்கு எங்கள் ஊர் சந்தனமாரி அம்மன் கோவிலில் வச்சு எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் காலை 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறோம். வந்து இந்த ஐஓசியல் நிறுவனம் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் குடியிருப்புக்குள்ளே வந்து இந்த பதிக்கும் திட்டத்தை வந்து கடந்த 1 ஆண்டாக கிராம மக்கள் அனைவரும் போராடி வரோம். அந்த பட்சத்தில் மாவட்ட ஆட்சியரும் சரி உயர் அதிகாரியும் சரி காவல்துறையும் சரி எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்காம அந்த உயிருக்கு அச்சுறுத்தல் திட்டத்தை வந்து எங்கள் கிராமத்து நடுவே கொண்டு செல்வதற்கு அந்த தனியார் நிறுவனத்துக்கு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு சாதகமாக செயல்பட்டு எங்கள் கிராம மக்களை பொய் வழக்கு பதிவு பண்ணி அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வராங்க. இந்த கிராமத்தில் நாங்கள் இருக்கவா எங்களை காலி பண்ணி போவான்னுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா எங்கள் குடும்ப அடையாள அட்டையை வாங்கிருங்க, எங்களை வாக்காளர் குடியுரிமையை ரத்து பண்ணிடுங்க, இல்லைனா இந்திய ஜனநாயக முறைப்படி எங்களை குடியுரிமையை ரத்து பண்ணி எங்களை வந்து அகதிகளாக எங்கள் கிராமத்தை அறிவிச்சிருங்க. அந்த கிராமத்தின் நடுவே சொல்கிறதுனால நாங்கள் வந்து ரொம்ப உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் திட்டத்தை வந்து பயங்கரமாக நாங்கள் எதிர்க்கோம். கடந்த 1 ஆண்டாக போராடிக்கிட்டு இருக்கோம், மாற்றுப்பாதையில் கொண்டு போங்க. மேலும் ஒரு தூத்துக்குடியில் துப்பாக்கி வச்சு விட்டு சம்பவம் நடந்தது போல் எங்கள் கிராமத்தில் நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் விரும்புகிறோம். வந்து அகிம்சை வழியில் போராடிக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.